அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிவா பேசுகிறேன். அதாவது கொரோனா பெருந்தொற்று ஆரம்பித்து தற்போது வரை ஒரு 1.5 வருடம் ஆகிறது. முதல் அலையில் பார்த்திங்கன்னா கொரோனா பெருந்தொற்றினுடைய தாக்கம் இந்தியாவில் குறிப்பாக நகரப்பகுதிகளில் தான் அதிகமாக இருந்தது. இறப்பு விகிதமும் நகரப்பகுதிகளில் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த 2வது அலையினுடைய தாக்கம்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அதிகமான எண்ணிக்கையின் படியில் வந்து தாக்குதலும் அதே போல் இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்கு. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 36,000 பேர் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் மட்டும் 2,200 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய மேட்டூர் வட்டத்தில் பார்த்திங்கன்னா 320 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இறப்பு விகிதம் நேற்று 500 பேர்னு தமிழக அரசால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எத்தனையோ பெரிய இழப்புகள்லாம் வந்து எண்ணிக்கையில் வந்து எடுக்காமல் இருக்காங்க. அது வந்து அரசின்படி 500 சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேட்டில் பார்த்திங்கன்னா நேற்று அரசினுடைய கணக்கின்படி 30 இறப்புகள் சொல்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த இறப்பு விகிதங்கள்லாம் அது வந்து இன்று அனுதினம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா ஒரு 4 பேர் இறந்த செய்தியை பார்க்குறோம். அதை வந்து நம்மளுடைய நண்பர்களினுடைய பகிரி மூலமாகவும் அல்லது செய்திகள் மூலமாகவும் பார்க்குறோம். குறிப்பாக பெரியவர்கள், மூத்தவர்கள், அதாவது ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடலில் நீரழிவு நோய், இதய நோய், புற்றுநோய், ஏனைய பிற நோய்கள் இருப்பதனால இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிருது. இந்த நோய் கொரோனா வைரஸ் தாக்கும் பொழுது அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால அவங்க வந்து இறப்பு விகிதம் அதிகமாகுது. முன்ன வந்து நகரத்தில் அதிகமாக இறப்பு விகிதம் ஆகிட்டு இருந்தது. இப்போ தற்போது கிராமங்கள்லையும் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. கடந்த 1 வாரங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இதுவரையிலும் நமக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், நண்பர்களுடைய உறவினர்கள், ஆசிரியர்கள் உட்பட எனக்கு தெரிஞ்ச 18 பேர் இதுவரையில் இறந்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இறக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு கடினமான சூழ்நிலை, அது மன வந்து தேர்வதற்கு ரொம்ப இதாக இருக்குங்க. அதாவது திருவள்ளுவர் வந்து ஒரு கிறிஸ்துவத்திற்கு முன்பே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, 5வது அஞ்சாமை பேதமை 5வது அஞ்சல் அறிவார் தொழில்னு. நீ வந்து அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சு தான் ஆகணும் மனிதா அப்படின்ட்டுருக்காரு. அதாவது இந்த கொரோனா வைரஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு இப்படி காலை தூக்கி விட்ட, மாஸ்க் போடாத தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வந்தோம்னா கொரோனா வைரஸ் வந்துருச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வைரஸ் தாக்கி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க, இல்லைனா இறந்துடுவீங்க. இதுதான் விஷயம். அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு நம்ம அஞ்சு தான் ஆக வேண்டும். அதனால் இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும், குறிப்பாக அரசு சொல்லும் நெறிமுறைகள்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் கடைக்கு போங்க, கடைக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக முகக்கவசத்தை வந்து பயன்படுத்துங்க. இப்போது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கிருமிநாசினி சானிடைசர் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் பாரம்பரிய நம்மளுடைய உணவுகள்லாம் எடுத்துக்கணும். அதாவது சிறுதானியங்கள், கேழ்வரகு, ஆரியம், பச்சைப்பயிறு, தானிய வகைகள், இது போன்றவைகள்லாம் நம்ம வந்து வேய்த்து உண்கலாம். இதில் வந்து எந்த தவறும் கிடையாது. அதை விட புரோட்டீன் அதிகமாக இருக்கிற முட்டை, கருவாடு, நம்ம மேட்டர் சுற்றுலா பகுதியெல்லாம் கருவாடு நிறைய கிடைக்குதுங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், இதெல்லாம் தவறே கிடையாது. அதே போல் இந்த முருங்கை இலைச்சாறு மேலும் பல்வேறு விதமான மூலிகைச்சாறுகள்லாம் எடுத்துக்கலாம். நம்ம உயிரை வந்து நாம் தாங்க பாதுகாத்துக்கணும். அரசு உள்ளவர்களுடைய நெறிமுறைகளையும் பயன்படுத்திக்கணும். அதே போல் நாமளும் வந்து சேஃபாக இருந்துக்கணும். இன்னும் வந்து இப்போ இன்னும் 1 வார காலத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. அதாவது June 1st வரைக்கும் முழு ஊரடங்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா அத்தியாவசிய தேவைகள் மட்டும் வெளியே கடைக்கு போயிட்டு வாங்க, முகக்கவசம் போட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், வீட்டில் இருக்கீங்களா 3 வேளை சாப்பிடுங்க, தொலைக்காட்சிருந்தால் தொலைக்காட்சி பாருங்கள், என்ன கைபேசி இருக்குது இணைய வழியில் பார்த்துட்டுருங்க. நம்ம வந்து அதாவது கொரோனா வைரஸ் வந்து நம்மளை தேடி வரலைங்க, நாம் தான் கொரோனா வைரஸை தேடி போயிட்டு பெரும் பாதிப்புக்குள்ளாகிறோம். அதனால் நம்மால் வந்து இந்த சொல்லுகிற வரி நெறிமுறைகள்லாம் நம்ம கடைப்பிடித்தோம்னா நிச்சயம் உண்மையாக சொல்கிறேன், இந்த கொரோனா வைரஸை நிச்சயம் நம்ம வெல்வோம். இது சாத்தியம். நன்றி, வணக்கம்.